வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன். குக்கரை திறந்ததும் வீடே மணக்கிற மாதிரி ஒன் பாட் ரைஸ் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னைக்காச்சும் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா அன்னைக்கு சட்டுன்னு இந்த ரைஸை செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த சாதத்தோட முட்டையும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஒன் பாட் ரைஸை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு, ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து அதை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க. கூடவே 3 தக்காளி பழத்தையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலைங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் 10 புதினா இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அடுப்பை சிம்மிலே வச்சு பச்சை வாசனை போக பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தாங்க சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்து இந்த மசாலாவோடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி வச்சும் செய்யலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பிரியாணி அரிசி வச்சு கூட செய்யலாங்க. இப்போ மசாலாவும் அரிசியும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் 1-3 டம்ளர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாங்க. நான் கரெக்டாக 4 விசில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் கரெக்டாக வெந்து சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் குழையாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. என்னைக்காச்சும் காலையில் லேட்டாக எந்திரிச்சிட்டிங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒன் பாட் ரைஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு இதை கொடுத்து விட்டிங்கன்னா காலி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரைஸ் திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குற அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த ரைஸோட வேக வச்ச முட்டையும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.